வணக்கம். இன்று மனிதர்களால் மனிதர்களுக்கு உண்டாகும் பிரச்சனைகளை பற்றி பார்ப்போம். ஒன்று, மனிதர்களின் நகவிஷம். மனிதரின் நகத்திலும் விஷம் உண்டு. உடலில் ஏற்படும் சொறிவு, பருக்கள் முதலியவற்றில் நகத்தால் தீண்டுவதை முற்றாக விளக்கிக் கொள்ளவும். தவறினால் இந்த செயலால் பல தீங்குகள் ஏற்படும் என்பதை உணரவும். பருக்களை கிள்ளினால் வடு உண்டாகும். அவைகளை நீக்க ஆயிரக்கணக்கில் செலவாகும். விளையாடும் போதும் சில சமயம் தவறுதலாகவும் நகத்தினால் காயம்படுவதுண்டு. சிலர் கோபம் வந்தால் முகம், உடம்பு ஆகிய இடங்களில் நகங்களால் அழுத்தமாக இரத்தம் வருமளவு கீறுவதுண்டு. இரண்டு, மனிதர் கடி. மனிதரை மனிதர் கடிப்பது சகஜம். குழந்தைகள் விளையாடும் போது சண்டை வந்தால் ஒருவரை ஒருவர் கடிப்பதுண்டு. வீட்டில் புருஷன் மனைவி சண்டையிடும் போது அடிதடி கடி நிகழ்வதுண்டு. அந்த காலத்தில் குழாயடி சண்டையில் பெண்கள் ஒருவரை ஒருவர் கடிப்பது சகஜம். சிலர் கடித்து விட்டால் அக்கடி விஷமாக மாறி கடிப்பட்டவருக்கு பல இன்னல்களை உண்டாக்கும். 12 வருடங்கள் உப்பை உண்ணாமல் இருந்தவர் கடித்தால் கடிப்பட்டவர் உடலில் விஷம் ஏறும். இவரை பாம்பு கடித்தால் பாம்பு மரணமடையும். கடிவாயில் இரத்தம், கடுப்பு, எரிச்சல், வீக்கம் ஆகியவை உண்டாகும். சிகிச்சை: நகத்தினால் காயம் உண்டானால் அல்லது மனிதரால் கடிப்பட்டால் உடனடியாக தனது எச்சிலை காயம்பட்ட இடத்தில் தடவும். இதனால் காயம் எளிதில் ஆறும், விஷம் ஏறாது. அதன் பின் தேவையானால் கீழே உள்ள சிகிச்சைகளில் ஏதாவது ஒன்றை செய்து கொள்ளவும். 1, கருடன் கிழங்கு சூரணத்தை உள்ளுக்கு கொடுத்து அதை அரைத்து கடிவாயிலும் கட்டவும். 2, அவரிவேர் நன்னாரிவேர் சூரணத்தை பசும்பாலில் கலக்கி குடிக்கவும். 3, சிறு குறிஞ்சாப்பு, இலவம் வேர், நிலப்பனை இலை, தயிர் வேலை இலை, சுக்கு சமன் எடுத்து வறுத்து ஒத்தடம் கொடுத்து அதையே கடிவாயில் கட்டவும். மேற்படி சிகிச்சைகளை குரங்கு கடித்தாலும் பயன்படுத்தலாம். 4, வசம்பு, அரளிவேர், சிறுகீரை வேர் இவைகளை பசும்பாலில் அரைத்து கலக்கி கடிப்பட்டவருக்கு குடிக்க கொடுக்கவும். மேலும் கடிவாயில் தேய்க்கவும். இதனால் விஷம் தீரும். 5, இரங்கலிஞ்சி பட்டையை ஒரு கொட்டைப்பாக்கு பிரமாணம் வெந்நீரில் கலக்கி 3 நாள் காலையில் கொடுக்க தீரும். மேற்படி மருந்தினால் வாந்தி, பிராந்தி கண்டால் சுக்கு, மிளகு, வசம்பு கறி இவை வகை ஒன்றுக்கு 3.5 கிராம், முருங்கை ஈர்க்கு 1 பிடி இவைகளை சிதைத்து அரைப்படி தண்ணீரில் போட்டு அரைக்கால் படியாக வற்ற வைத்து கொடுக்க வாந்தி நிற்கும். இதையே பேய்நாய், பேய்நரி, பெருச்சாளி, எலிக்கடி ஆகியவைகளுக்கும் பயன்படுத்தலாம். மிருக நகக்காயங்கள்: சில சமயம் வீட்டில் இருக்கும் நாய் அல்லது பூனைக்குட்டி தெரியாமல் நகத்தினால் கீறலாம். அதற்கு தேனும் ரோஜாப்பூ எண்ணெயும் கலந்து காயங்களில் பூசி வர புரையோடாமல் காயம் ஆறும். நன்றி, வணக்கம்.